நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக பெரியவருடைய பார்வையில், அவருடைய வாசிப்பில், அவருடைய தேடலில் நம்முடைய நாட்டில் இதற்கு முன்பு எப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் இருந்திருக்கின்றன, இன்றைய விஞ்ஞானத்திற்கும் மேலாக அவைகள் எப்படி திகழ்ந்தன, அவைகளை கொண்டு எப்படி வாழ்ந்தார்கள், காலத்தாலே அவைகள் அழிந்து போயின, இன்றைக்கு அவைகள் சாட்சிகளாக நம்மிடம் மிஞ்சி இருக்கின்றன என்று நம்ம நாட்டினுடைய தொன்மை, நம்ம நாட்டினுடைய சநாதனம், நம் முன்னோர்களுடைய பெருமை இவைகளை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அந்த வகையில் ஏழு அதிசயங்களை பற்றி அவர் சொன்னார். உலகத்தினுடைய ஏழு அதிசயங்கள் என்று எவைகளை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இவைகள் மாத்திரமல்ல இன்னும் எத்தனையோ அந்த அதிசயங்கள் இருக்கிறது. அந்த ஏழு அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், ஜிப்ரால்டர் பாறை, இரண்டிலும் கால் வைத்து கொண்டிருக்கும்படியான ஒரு உருவம், பாறைகள் இரண்டிலும் கால் வைத்து கொண்டிருக்கும்படியான ஒரு உருவம், எகிப்து பிரமிடு, கிரேட் வால் ஆஃப் சைனா, அதுக்கப்புறம் மாஸ்கோ சர்ச்சில் உள்ள மணி, பாபிலோனியாவில் உள்ள தொங்கும் தோட்டம், தாஜ்மஹால், இதுதான் அந்த ஏழு அதிசயம். இதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இவை மாத்திரம் அல்ல இன்னும் எத்தனையோ சோழராஜாக்கள் காலத்தில் சபதிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கிட்டேருந்து முச்சாலிக்கா என்று எழுதி வாங்குவார்களாம். அது என்ன முச்சாலிக்கா, முச்சலிக்கா, அது அதில் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமானாக்கா, ஐந்து விஷயங்களை தவிர பாக்கி எது சொன்னாலும் செய்வதாக அந்த ஸ்தபதிகள் இருக்காங்கல்ல அவர்கள் வந்து எழுதி கொடுப்பார்களாம். ஐந்து விஷயங்களை மட்டும் எங்ககிட்ட கேட்கக்கூடாது, நாங்கள் செய்து தரமாட்டோம், நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம், அது ரகசியம், மற்ற நீங்கள் எதை வேணால் எங்களுக்கு செய்ய சொல்லுங்கோ, நாங்கள் செய்கிறோம், செய்து தருவோம் என்பார்களாம். சொல்லிட்டு அது என்ன, அவர்கள் ஏன் அப்படி அந்த முச்சலிக்கா அப்படின்னு அவர்கள்கிட்ட ஏன் எழுதி வாங்கிட்டாங்க, அவர்களும் ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறார். ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் பெருந்துறையில் இருக்குது. அந்த கோயிலில் கொடுங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூரை, கொடுங்கை ஒன்று, அதை அப்படியே சரித்து அபூர்வமாக எப்படி கட்டினார்கள், அதாவது அதை கட்டியிருக்கிறது வந்து இன்றைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அது இன்றைக்கு வரையிலும் அது அவர்கள் எப்படி கட்டினார்கள் அப்படிங்கிறது தெரியல. அந்த அதற்கு மேலே கருங்கல், அதற்காக அதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், கடுதாசி மாதிரி, அதாவது ஒரு காகிதம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மெலிதாக வந்து ஒரு கடுதாசி மாதிரி லேசாக பாரம் உரைக்காமல் நீளமாக அதை கொண்டு போய் அப்படியே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம், அந்த ஆவுடையார் கோவிலில் இருக்கக்கூடிய கொடுங்கை அப்படிங்கிற அந்த பாகத்தை பற்றி சொல்லுகிறார். அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இன்னிவெல்லாம் அதை வந்து எப்படி அதை செய்தார்கள் அப்படிங்கிறது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அந்த ஆவுடையார் கோயில் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல வர, ஆவுடையார் கோயிலை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால், குதிரை வாங்குவதற்காக மாணிக்க வாசகர், மதுரையில் பாண்டியனுடைய அரசவையில் அமைச்சராக இருந்த பாண்டிய மாணிக்க வாசகரை அரசன் வந்து தன்னுடைய படைக்கு குதிரை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குதிரை வாங்கி வருவதற்காக அவரை அனுப்புகிறான். அவரும் பணத்தை எடுத்துக்கொண்டு, பல லட்சம் பொன்னை எடுத்துக்கொண்டு அவர் வந்து குதிரை வாங்குவதற்காக போகிறார். அவர் தான் அப்படி போன அந்த மாணிக்க வாசகர் தான், இந்த மாணிக்க வாசகர் இந்த கோவிலைத்தான் கட்டினார். அதற்காக ராஜா வந்து இவரை தூக்கி ஜெயிலில் போட்டான், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரன் வந்து அதுக்காக பெரம்படி வாங்கினது, இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வருகிற விஷயம், அதை அப்படியே தொட்டு காட்டுறார். இதெல்லாம் வருகிறது, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆவுடையார் கோவில் கொடுங்கை உயரே எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வெள்ளக்காரர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கானா, ஒரு ரிவால்வரை எடுத்துக்கொண்டு மேலே அந்த கொடுங்கையை பார்த்து சுட்டிருக்கிறான். அந்த இடம் மட்டும் ஓட்டையாக இருக்கிறது. அந்த அதில் பார்த்தா கடுதாசி மாதிரி, அட்டை மாதிரி அவ்வளவு தான் கனம் இந்த ஆவுடையார் கோயில் கொடுங்கை. அதாவது ஒரு பேப்பர் திக்னஸுக்கு ஒரு கல் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்க முடியுமா? அந்த அப்போவே அதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். சொல்லிவிட்டு இப்போ அடுத்து இன்னொரு அதிசயத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்கிறார். திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கிறது. திருவலஞ்சுழி பிள்ளையார் ரொம்ப பிரசித்தம். அதில் 16 துளையுடைய ஜன்னல் கருங்கல்லிலே இருக்கிறது. ஒரு ஜன்னல் இருக்குது, அதில் வந்து 16 துவாரம் இருக்கிறது. நல்ல சிற்பங்கள் அங்கே உள்ள ஜன்னலுக்கு, அந்த ஜன்னலுக்கு என்ன தெரியுமா பேர், பலகணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அப்புறம் அது ஒரு அதிசயம், அந்த கருங்கல் ஜன்னல் இருக்கு இல்லையா, அதில் அந்த 16 துவாரம், அந்த அது வந்து அது அதை எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஒரு ஜன்னலில் துவாரம் போடும்போது அதெல்லாம் ஏதாவது ஒரு பாகம் ஒடிந்து இல்லாமல் போயிடும். ஆனால் உறுதியாக அன்றைக்கு செய்தது, இன்று வரையிலும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து
இன்றைக்கும் அதே உறுதியோடு அப்படியே இருக்கு. அவர் சொல்றாரு 16 துவாரத்தை மிக சரியாக அந்த ஜன்னலுக்குள்ள எப்படி போட்டான் அப்படிங்கிறது தெரியல அப்படினு சொல்லிட்டு அதுக்கு பலகணின்னு பேர்னு சொல்லிட்டு அப்புறம் கடாரம் கொண்டான் அப்படிங்கற ஊரில் இருக்கக்கூடிய மதில் சுவர் அதுவும் ஒரு அதிசயம். சுண்ணாம்பு மண் சிமெண்ட் எதுவுமே கிடையாது அந்த மதில் சுவருக்கு. செங்கல்லை கொண்டு அப்படி இப்படி இப்படி வைத்து செங்கல்ல ஒண்ணு மேல ஒண்ணு அந்த ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி அடிக்கி வைத்து அந்த மதிலை கட்டி இருக்கிறார்கள். கருங்கல் கூட இல்ல அவ்வளவும் செங்கல் தான் அந்த மதில் முழுக்க செங்கல் தான். ஆனா அந்த மதில் சுவர் இருக்குல்ல அதுல எங்கேயும் மண் இல்ல சுண்ணாம்பு சேக்கல சிமெண்ட் வைக்கல. இப்ப வெறும் அடிக்கி வச்சா அது அப்படியே நின்றுமா? ஒரு செங்கல் மேல இன்னொன்னு அந்த செங்கல் மேல இன்னொன்னு நாம இன்னைக்கு அடிக்கி வச்சா அந்த இது அழிஞ்சிருமா? உதிர்ந்து பொல பொலன்னு இப்போ எத்தனையோ செங்கச்சோலைகளில் அடிக்கித்தான் வைத்திருக்கிறார்கள். ஆயிரம் காலத்துக்கு அது அப்படியே இருக்குமா? கிடையாது. காலத்தினால மழை வெள்ளம் இவைகளால் தூர்ந்து கரைந்து பொல பொலன்னு ஆகி இண்டு இடுக்குகள் உருவாகி என்னென்னமோ ஆரத்துக்கு மண்குவியலாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கடாரம் கொண்டான் மதில் இருக்கிறதே இது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாமல் இன்றைக்கும் அப்படியே அன்றைக்கு கட்டினது போலவே இன்னைக்கும் அப்படியே இருக்கிறது. கடுதாசி வைக்கிற மாதிரி எப்படி செங்கல்லை வைத்து கட்டினார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அப்படியே உறுதியாக இருக்கிறது. அடுத்து தஞ்சாவூர் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுகிட்ட வர்றார். அதனுடைய நிழல் அதன் மேலேயே விழுகிறது என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது திருவிழி மிடலை என்று நன்னிலத்துக்கு பக்கத்தில் ஒவ்வால் ஒட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதையும் செங்கல்லிலேயே கட்டியிருக்கிறார்கள். அதில் கருங்கல் சம்பந்தமே கொஞ்சம் கூட கிடையாது. வவ்வால் ஒட்டி மண்டபம் என்றே அதற்கு பெயர். அதில் அவ்வளவு வளைவு கொடுத்து அதில் வந்து அப்படி ஒரு வளைச்சி ஆர்ச்சி மாதிரி எல்லாம் அந்த மண்டபத்துக்குள்ளே கட்டியிருக்கிறார்கள். அதை சொல்கிறார் அவ்வளவு வளைவு கொடுத்து கட்ட கீழே எவ்வளவு ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதாக எல்லாம் இந்த காலக்கணக்கை கொண்டு ஒன்றும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து கொண்டு பார்த்தா நமக்கு எதுவுமே புரியல. ஆனால் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அது இன்றைக்கும் கீழே விழுந்துடாமல் இன்றைக்கும் அப்படியே அதே உறுதியோடு அது அன்றைக்கும் இருக்கிறது. இப்படி இருக்கும்படியான இந்த ஐந்து விஷயங்களையும் தவிர ஆவுடையார் கோயில் கொடுங்கை திருவலஞ்சொழி பலகணி கடாரம் கொண்டான் மதில் தஞ்சாவூர் கோபுரம் திருவிழிமலை வௌவால் ஒட்டி மண்டபம் இவைகளை தவிர பாக்கி எந்த வேலையும் அதாவது இந்த ஐந்து விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்தபதிகள் கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். அதுக்கு முச்சலிக்கா அப்படின்னு ஒரு பேர்னு சொன்னார் இல்லையா? அந்த அஞ்சு விஷயம் எதிரா அப்படின்னா இதுதான் அவர் சொல்கிறார். இந்த அந்த ஐந்து விஷயங்களை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை தவிர மற்ற எதுனாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முச்சலிக்கா சோழ ராஜாக்கள் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கையெழுத்து எழுதி வாங்குவது வழக்கம். ஒரு சாஸ்திரமும் இல்லாது ஒரு கணக்கும் இல்லாது இவைகளையெல்லாம் அந்த காலத்தில் கட்டினார்கள் என்று சொல்ல முடியுமா? போகிறப்போ சும்மா போன பக்கம் அப்படியே ஜாலியாக பண்ணினான்னு சொல்ல முடியுமா? எல்லாவற்றுக்கும் நிறைய சாஸ்திரங்கள் இருந்திருக்கின்றன. இப்போது தான் ஒன்றும் இல்லாமல் நம்முடைய மதம் என்றால் கூட இப்போது பெரியவர் சொல்கிறார் நம்முடைய மதம் என்றால் கூட இப்போது இருக்கிற சயின்ஸுக்கு ஒத்து வந்தால்தான் ஒப்புக்கொள்ள முடியும் என்று ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம இப்படியெல்லாம் அதிசயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் அவைகள் அப்படியே இருக்கின்றன. இவைகளெல்லாம் பார்த்த பிறகும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸுக்கு இப்போ நாம் பேசிக்கொள்ள இன்றைய விஞ்ஞானத்துக்கு ஒத்து வந்தால் தாண்டா அதெல்லாம் மேட்டர் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு நாம் ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தை மெல்லிய வருத்தத்தை பதிவு செய்கிறார். சயின்ஸுக்கு ஒத்து இருக்க வேண்டும் என்றால் 30 வருஷங்களுக்கு முந்தி இருந்தபடியா அல்லது 60 வருஷங்களுக்கு முந்தி இருந்த சயின்ஸுக்கு படியா? இப்படி இப்படி அதில் கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே இன்னும் அப்படியே தொடர்ந்து கொண்டே போகிறார். இதில் இன்னும் அவர் நிறைய சொல்லியிருக்கார். அதெல்லாம் என்ன தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே.